அண்மை செய்தி. தமிழகத்தில் ஓரிரு நாட்களில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான மதிப்பெண் விவரங்கள் வெளியிடப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கொரோனா தொற்று பரவலின் காரணமாக தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெறவில்லை. ஆனால் 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கு எப்படி மதிப்பெண் வழங்கப்படும் என்பது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஏற்கனவே விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. தற்போது அந்த மதிப்பெண் விவரங்கள் இன்னும் ஓரிரு நாட்களில் வெளியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாளை அல்லது நாளை மறுநாள் பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண் விவரம் வெளியாக வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம், ஜூலை 31ஆம் தேதிக்குள்ள முடிவுகள் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த நிலையில இன்னும் ஓரிரு நாட்கள்ல மதிப்பெண் விவரங்கள் வெளியாக வாய்ப்பிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மதிப்பெண் சான்றிதழ் வழங்கும் பணி போன்ற விஷயங்கள் எப்போது நடைபெறும் ரமேஷ்? நிச்சயமாக அது குறித்த விவரங்கள் அந்தந்த பள்ளிகளிலே பெற்றுக்கொள்ள வகையில் இருக்கும். ஏனென்றதுன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி அவங்க அட்மிஷனுக்கு போகணும், அப்ப போகும்போது பிளஸ் டூ மார்க் கையில இருக்கணும். அப்படின்ற பட்சத்துல முதல் கட்டமா அவங்க இணையதளத்திலே பிரிண்ட் அவுட் எடுத்து அட்மிஷன் பண்ணிக்கலாம். அப்ப நீட் தேர்வு விண்ணப்பிக்கும் போது சரி, நீட் தேர்வு நேற்றுல இருந்தே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சாங்க. இது போன்ற விஷயங்களுக்காக தேவைப்படும். ஏற்கனவே மாணவர்கள் அவங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இணையதளத்தில் செலுத்தி ஒரு பிடிஎஃப் பிரிண்ட் எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். அப்படி உண்மையான சான்றிதழ் பள்ளிகளில் போய் வரக்கூடிய அந்த ரிசல்ட் வெளியான ஒரு வாரத்திலிருந்து அந்தந்த படித்த பள்ளிகளில் போய் அவர்கள் தலைமை ஆசிரியரிடம் கையொப்பம் பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன.